தேசிய மருத்துவ ஆணைய மசோதா மற்றும் எக்ஸிட் தேர்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 300க்கு மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய மருத்துவ ஆணைய மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணிகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவை ஹோப் காலேஜ் பகுதியில் உள்ள கோவை மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கருப்பு பட்டை அணிந்து வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். மேலும் கல்லூரி முன்பு 300க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். அப்போது தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் எக்ஸிட் தேர்வுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தேசிய மருத்துவ ஆணைய மசோதாவில் உள்ள குறைகளை திருத்த வேண்டும் எனவும் மருத்துவ மாணவர்களுக்கு எக்ஸிட் தேர்வு தேவையற்றது எனவும் மாணவர்கள் தெரிவித்தனர். இப்போ இந்த என்எம்சி பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மருத்துவத்துறைக்கும் சரி மருத்துவ கல்வித்துறைக்கும் பெரிய அடி இருக்கு. மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமற்ற சேவை கொண்டு வராங்க. கம்யூனிட்டி ஹெல்த் ப்ரொவைடர்ஸ்னு இப்போது ஃபார்மசிஸ்ட் மற்ற படிக்காதவங்க ஃபுல்லாக மெடிசன் பற்றி படிக்காதவங்க வந்து படிக்காதவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மூலமாக தரமற்ற சேவை வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து இப்போது நாங்கள் வந்து ஏற்கனவே நெக்ஸ்ட் இப்போ நீட் எழுதி அப்புறம் 5 வருஷம் படித்து இப்போ திரும்ப எங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்னு ஒன்று கொண்டு வராங்க. நாங்கள் ஃபுல்லாக தகுதி பெற்று குவாலிஃபை ஆகி தான் நாங்கள் வந்து ஃபுல் எம்பிபிஎஸ்சி முடிச்சிருக்கோம். இப்போ திரும்ப நெக்ஸ்ட் கொண்டு வரது மூலம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேர்டனாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து நெக்ஸ்ட்டு கண்ட்ரி ஃபுல்லாக வந்து ஒரே ஈக்குவலாக இருக்காது. இப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஃபுல்லாக அன்பயஸ்டாக இருக்குது. அவங்களுக்கு மார்க்ஸ் நிறைய வரலாம், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரலாம். இப்போ நாங்கள் ஃபைனல் இயர்ஸ் படிக்கிறோம், ஃபைனல் இயர்ஸ் மார்க்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு திடீர்னு சொல்கிறாங்காட்டி எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண நேரம் இல்லை. நீட் எக்ஸாமுக்கே 3 வருஷம் உட்காந்து பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு எங்களுக்கு சொன்னாங்காட்டி இப்போ திடீர்னு ஃபைனல் இயர்ஸ் ஃபைனல் இயர் ஃபுல் சப்ஜெக்ட் படிக்கணும், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண கொஞ்சம் டைம் வேணும்.